டாலிவுட் ஆக்டர்ஸ் டர்ட்டி சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம ஊரில் எப்படி தெலுங்கு படம்லாம் தமிழ் படத்தை விட நல்லா இருக்கும், அதே மாதிரி தெலுங்கு ஆக்டர்ஸோட ஃபிட்னஸும் அவங்க படம் அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டாலிவுட் அண்ட் அதர் லாங்குவேஜ் ஸ்டார்ஸ் லைக் KGF யஷ், ராணா, பிரபாஸ், ஜூனியர் NTR, ராம் சரண் அண்ட் மற்றும் பலரோட பாடி சீக்ரெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இவங்க நேச்சுரலாக பண்ணாங்களா இல்லை கெமிக்கல்ஸ் ஆர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்களா, இவங்க படத்துலலாம் எவ்வளோ கேவலமாக VFX பண்ணி அந்த சிக்ஸ் பேக்ஸை காட்டுறாங்க, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற என்னோட அனாலிசிஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். பிஃபோர் வி கோ இன்டு த வீடியோ, என்னோட 120 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் இன்னும் 9 பேருக்கு தான் இடம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி ப்ரோக்ராம்குள்ளே வந்துருங்க. அப்படி இல்லைனா இந்த பேட்ச் முடிஞ்சிடும், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்க போதுன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட ஹைட், வெயிட் அண்ட் ஸ்டாட்ச் என்ன அப்படின்றத சொல்லுவேன். செகண்ட், இவங்க நேச்சுரலாக இல்லையா அப்படின்றத சொல்லுவேன். தேர்ட், இவங்க நேச்சுரலாக இருந்தால் எதனால நேச்சுரல், நேச்சுரலாக இல்லைனா எதனால நேச்சுரல் இல்லை அப்படின்ற என்னோட அனாலிசிஸை பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ராம் சரண். இவரோட ஹைட் 175 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் வெயிட் 74 கேஜிஸ். ராம் சரணோட பாடியை RRR இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் சீன்லேயே நீங்க பாத்திருப்பீங்க, அவரோட பாடி அண்ட் ஃபிட்னஸை எந்த லெவலில் மெயின்டைன் பண்றாருன்னு. இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் அவரோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் எடுத்து பார்த்தாலே அவர் ஜிம்முக்கே போகாம ஒரு வருஷம் ஜிம்முக்கு போன மாதிரி தான் இருக்காரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராம் சரனுக்கு ஒரு நல்ல மெசோமார்பிக் ஜெனட்டிக் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்ல சூர்யாக்கும் தெலுங்குல ராம் சரனுக்கும் ஒரே ஜெனட்டிக் பாடி டைப் இருக்கு. இப்போ இந்த வீடியோ அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எடுத்தது. இங்கேயே அவரோட பாடி ரொம்ப ஃபிட்டா தான் இருக்கு. பட் இங்க ஹைலைட் என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் நடிச்ச நிறைய படத்துல அதே லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் அதே பாடியில அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரோல்ஸ் கேத்த மாதிரி அவரோட பாடியில லைட்டா சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரங்கஸ்தலம் படத்துல அவர் கொஞ்சம் நார்மலா இருந்திருப்பாரு. பட் இதே த்ருவா ஆர் RRR படத்துல பார்த்தா அவரோட பாடி சிக்ஸ் பேக் ஆப்ஸோட கட்ஸோட இருந்திருக்கும். பட் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் இந்த பாடியை ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வீகனா இருந்து கொண்டு வந்திருக்காரு. வீகனா இப்போ இவரோட பாடி இருக்கலையே த்ருவா படத்தில் தான் பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவருக்கு 7 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிருக்குன்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அண்ட் அவர் நடித்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் த்ருவா படத்துக்கும் 10 வருஷம் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போ என்னாலேயே 70 டேஸில் இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடிஞ்சுன்னா, 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணி நல்ல ஜெனட்டிக்ஸோட வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனர்ஸை வச்சு மேக்ஸிமம் புஷ் பண்ணி அவரோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ண ராம் சரணோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நேச்சுரல். இப்போ ரெண்டாவது, நம்ம பேன் இண்டியன் பாகுபலி 1 & 2 நடித்த பிரபாஸ். இவரோட ஹைட் 185 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் இவரோட வெயிட் 95 கேஜிஸ். இப்போ இவரோட உடம்பை யாரோ ஒருத்தர் நமக்காக எடிட் பண்ணி யூடியூப்ல எடுத்து அவர் எந்தெந்த படத்தில் சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருந்தாரோ அந்தந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கான். இப்போ அதை எடுத்து நான் இவங்க எப்படி கோல்மால் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறேன். அதில் வீடியோ நம்பர் 1. ஸோ இங்கே தான் பிரபாஸோட உடம்பை ஃபர்ஸ்ட் டைம் ஷேர்லெஸ்ஸாக காமிச்சிருக்காங்க. அண்ட் என்னோட ஒப்பீனியன் படி இந்த உடம்பு அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை. இப்போ ஜென்ரலாகவே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தவங்களெல்லாம் பார்த்தா அவங்களோட ஆப்ஸில் பிஸ்கெட் வச்ச மாதிரி அவங்களோட டெஃபினேஷன் இருக்கும். பட் இங்கே பிரபாஸோட பாடியை பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிஃபைன்டாக முன்னாடி காமிச்ச படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 22 மே 2008 அண்ட் இப்போ பில்லா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 3 ஏப்ரல் 2009. இந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கும் எப்படியும் ஒரு 6 மாசம் வித்தியாசம் தான் இருந்திருக்கும். வாஸ்குலாரிட்டி, மசில் டெஃபினிஷன் அண்ட் குவாலிட்டி இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ ஜிம் போற எல்லாருக்குமே தெரியும், 6 மாசத்துல இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்க்கு சாத்தியமே இல்லைன்னு. ஸோ பிரபாசால மட்டும் எப்படி முடியும்? நான் ஆல்ரெடி பிரபாஸை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசும்போது பாகுபலி பாடி ரியல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர், ப்ரோ ஒழுங்காக கண்ணை திறந்து பாருங்கள், நிறைய CGI பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அவங்க CGI மட்டும் பண்ணல, பட் அது கூடவே சேர்ந்து பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இந்த ஃப்ரேமில் பார்க்கறது தான் ரியல். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவரோட வயிற்றில் ஆப்ஸ்க்கான சைனே இல்லைன்னு. இப்போ ஜென்ரலாக ஒரு பர்சனுக்கு ஆப்ஸ் இருந்ததுன்னா அந்த வயிற்றில் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். பட் இவருக்கு அப்படியே ஃப்ளாட்டாக கூட இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்திருக்கு. சரி, கிளைமேக்ஸ் சீனை பார்க்கலான்னு அதை ஜூம் பண்ணி பார்த்ததில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை நிக்க வச்சு அந்த ஆப்ஸ்ல பெயிண்டிங் ஸ்ட்ரோக் பண்ணிருப்பாங்க. இது அப்ராட்ல எல்லாம் போட்டோஷூட் பண்றதுக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம மூஞ்சிக்கு எப்படி இன்னும் அழகா தெரியறதுக்கு மேக்கப் போடுறோமோ, அதே மாதிரி நம்ம ஆப்ஸும் இன்னும் அழகா தெரியறதுக்கு ஆப்ஸ்க்கும் மேக்கப் போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப், கொஞ்சம் லைட்டிங் அண்ட் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி இந்த ஆப்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதை விட மோசம் அடுத்த வீடியோ தான். இதுதான் சாகோ படத்துல அவர் சிக்ஸ் பேக்ஸோட வந்த சீன். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இவரோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்த ஆப்ஸையும் இப்போ இருக்கிற ஆப்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த ரைட்ல இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் VFX தானே.
ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட ஆப்ஸ் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்ற மாதிரி தான் ஷேப்பில் இருக்கும். பட் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ ஜென்ரலாகவே நம்ம என்ன தான் மசில் பில்ட் பண்ணாலும் நம்மளோட ஜெனட்டிக் ஷேப் அப்படியே தான் இருக்கும். அது இல்லாமல் சைஸில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் பிரபாஸோட ஷேப்பே மாறி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்ஸை தவிர வேறு எந்த இடத்துலையுமே பாடியில் டெஃபினேஷன் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் கேரண்டீடாக சொல்லலாம் இது வந்து விஎஃப்எக்ஸ் தான். பட் ஆனாலும் நான் வந்து பிரபாஸோட ஒரு பெரிய ஃபேன் தான், எதுக்கும் சொல்லிடுறேன். பிஃபோர் யூ கோயிங் டு தி நெக்ஸ்ட் வீடியோ, ஒரு புது கொரில்லா ஃப்ரெண்டு கிட்ட உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் ரேத்தெக்ஸ் அப்படின்ற ப்ராடக்டை மசில் பிளேஸ் புதுசாக ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹானஸ்ட்லி நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ்னா அது இதுதான். இது எதனாலாம் நம்ம ஒர்க் அவுட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 200 mg கெஃபைன் இருக்குது. பட் மற்ற ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆர் கெஃபைன் கிராஷ் ஆகுறது எதுவுமே இதில் நடக்காது. பிகாஸ் இதோட கெஃபைன் நம்ம பாடியில் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அண்ட் அதோட 100 mg தேனின், 3000 mg சிட்ருலின், 750 mg ஆர்ஜினின் அண்ட் 1600 mg பேட்டா ஆலனினும் இருக்குது. பேசிக்கலி நம்ம பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட மசில் ஃபேட்டிகை குறைச்சி அண்ட் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். அண்ட் அது இல்லாம நியூட்ரியன்ட்ஸ் பெட்டரா அப்சர்வ் பண்றதுக்கு 5 mg பயோபெரைனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தருண் 30 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீ வொர்க்அவுட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வித் தட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரவுடி. ரவுடின்னு சொன்னதுக்கப்புறம் யாரும் வந்து பயப்பட தேவையில்ல, இவர் நம்ம தெலுங்கானா ரவுடி விஜய் தேவரகொண்டா. ஓகே, விஜய் தேவரகொண்டாவோட அர்ஜுன் ரெட்டி பாடியை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு ரொம்ப நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படத்துலையும் மனுஷன் வந்து ஒரு சீனாச்சும் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்துடுறாரு. அண்ட் அதை பார்க்கும்போதெல்லாம் அவர் நேச்சுரல் மாதிரி தான் தெரிகிறாரு. அண்ட் அதை பார்க்குற எல்லாருமே அவர் நேச்சுரல் தான் சொல்லுவாங்க. பட் இப்போது அவர் லைகர் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் அந்த படத்தில் அவர் ஒரு பாக்ஸராக இருக்கார். விஜய் தேவரகொண்டாவோட ஹைட் 180 cm அண்ட் அவரோட வெயிட் 75 kg. அவர் இந்த படத்துக்காக சடனாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்காரு. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த ஃபோட்டோலேருந்து இந்த ஃபோட்டோவில் அதுவும் ஒரு 1 year டைம் ஃப்ரேமில் என்ன பொறுத்த வரைக்கும் நேச்சுரலி பாசிபிள் தான். இது எதனாலனா அவரோட ப்ரீவியஸ் பாடியும் அவரோட கரண்ட் பாடியும் பார்த்தா பெருசாக சைஸ் கெயின் அவருக்கு ஆயிருக்காது, வெறும் பாடி ஃபேட் பர்சன்டேஜை மட்டும் தான் அவர் குறைச்சிருப்பாரு. இதில் நிறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ்னு சொன்னது இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை பார்த்து தான். பிகாஸ் இதில் ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் இதே ஃபோட்டோவோட பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக ஹியூஜாலாம் இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பார். அப்புறம் எப்படி ஃபோட்டோவில் மட்டும் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப் பண்ண எடிட்டர் கிட்ட கேட்டாவே நன்றான பதில் கிடைக்கும். இப்போ ஜூனியர் என்டிஆரோட கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இது வந்து நேச்சுரலா இல்லை நாட் நேச்சுரலா இல்லை விஎஃப்எக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணும் தான். அது எப்படின்றத சொல்கிறேன். இவர் ஒரு பாயிண்டில் ரொம்பவே ஒபீஸாக இருந்து லிப்போசக்ஷன் ஃபேட் ரிமூவல் சர்ஜரி பண்ணி 1 வருஷத்தில் அவரோட வெயிட்டை அவர் குறைச்சிருக்காரு. அண்ட் இதை நான் நிறைய தெலுங்கு மீடியாவிலே கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் எல்லாத்துலேயுமே அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நானுமே அதான் நினைக்கிறேன். லிப்போசக்ஷனா ஒரே சர்ஜரியில் நம்ம உடம்புல இருக்கிற முக்காவாசி ஃபேட் செல்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம காலிவுட் அண்ட் பாலிவுட்ல கூட நிறைய ஹீரோயின்ஸ் இதே சர்ஜரியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். So, in the first transformation, liposuction surgery naal nadandhathu. So, natural kadaiyadhu. Onnaacha. Next. அண்ட் அந்த படத்தில் அவரோட பாடி லிப்போசெக்ஷன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவர் வெயிட்டை குறைச்சி அவர் ஆப்ஸ் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அது எதனால நான் சொல்கிறேன்னா அந்த பாடியை பார்த்தா அவரோட ஆர்ம்ஸ், அவரோட ஷோல்டர்ஸ் அது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் ஆப்ஸ் மட்டும் நல்லாவே தெரியும். இதே அவர் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணியிருந்தார்னா அவரோட ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ் இது எல்லாமே பெருசாக இருந்திருக்கும். பட் அது இந்த கேஸில் இல்லை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2வது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரல். ரெண்டாச்சா. மூணாவது RRR படத்தில் நான் அடிச்சு சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு சீக்ஸும் இருந்து அட் தி சேம் டைம் ஆப்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட கோச்சிங் ஹிஸ்ட்ரியில் நான் ட்ரெயின் பண்ண எல்லாருக்குமே அவங்களுக்கு ஆப்ஸ் வந்ததுன்னா அவங்களோட மூஞ்சியே ஒட்டி போய் டொக்கு இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் இது வந்து சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பாடி பில்டர்ஸோட ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு லீன் ஆயிருக்காங்கன்னு. ஆனால் RRR படத்தில் அவருக்கு சீக்ஸும் இருக்கும், ஆப்ஸும் இருக்கும், ஷோல்டர்ஸும் இருக்கும், அண்ட் அதுக்கு மேலே வெயின்ஸும் இருக்கும். என்னோட கெஸ் என்னன்னா 50% அவர் வேலை செஞ்சு கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. அண்ட் பேலன்ஸ் 50% இஸ் ராஜமௌலிஸ் மேஜிக். மூணாச்சா. நாலாவது. நான்தான் மூணு தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருக்கேன். சிவா. அடுத்து நம்ம KGF 2 ராக்கி பாய் யஷ். ஆக்சுவலாக நான் KGF 2 படம் தமிழில் பார்த்தேன். இந்த பெரியம்மா பெரியப்பா டைலாக்லாம் கேட்டு சப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன மாதிரி படம் பிடிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், சேர்ந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு பிடிச்சிருக்கே.
ஆனா இந்த மக்கள் கொடுக்கிற பப்ளிக் ரியாக்ஷன் அண்ட் பில்டப்பை இனிமே நம்பவே கூடாது. அதை பார்த்து நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். இது அளவுக்கு என்னடா இருக்கு படத்துல. பட் கமிங் பேக் டு த டாபிக், கேஜிஎஃப்ல ராக்கி பாயோட பாடியை எந்த பக்கம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அது நேச்சுரல் தான் தோணுது. இதுக்கு மூணு ரீசன் இருக்கு. ஒன்னு, அவருக்கு நேச்சுரலாவே நல்ல ஜெனடிக்ஸ், அவரு சும்மா பார்த்தாலே கொஞ்சம் வந்து பல்கா தான் இருக்காரு. அண்ட் ரெண்டாவது விஷயம், அவர் பல்கா மட்டும்தான் இருக்காரு ஒழிய அவருக்கு வந்து கட்ஸ் அப்படின்றது பெருசா இல்லை. அந்த படத்தை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவர் பல்கா இருக்கிறதுனால தான் அவர் டி ஷர்ட் அண்ட் ஷர்ட்ல எல்லாம் பாக்குறதுக்கு அந்த சூட்ல எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபிட்டா தெரியறாரு. இப்ப இதே அவர் வந்து ரொம்ப லீனா ஷ்ரெட்டடா சிக்ஸ் பேக்ஸோட இருந்திருந்தா அதுலயும் ஒல்லியா தான் தெரிஞ்சிருப்பாரு. சோ இது ரீசன் நம்பர் டூ. மூணாவது, அவர் அந்த படத்துல மட்டும் பார்க்காம அவரோட அவுட் சைட் போட்டோஸ் அண்ட் அவரோட ஜிம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா நான் மட்டும் இல்ல பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் அவர் வந்து அதை நேச்சுரலா தான் பண்ணிருக்காருன்னு. சோ கேஜிஎஃப் ராக்கி பாய் பெரியம்மா பெரியப்பா எஸ் நேச்சுரல். இப்ப ராணா நேச்சுரலா இல்ல அன்நேச்சுரலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட சைல்ட்ஹுட்டை ஃபர்ஸ்ட் கிளருவோம். சோ அவரோட சைல்ட்ஹுட் போட்டோஸை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியா தான் இருந்திருக்காரு. அண்ட் அங்கேருந்து இப்ப இந்த ரைட்ல நான் காட்டுற அளவுக்கு அவரு வந்து பில்ட் பண்ணியிருக்காருன்னா என்னோட ஒப்பீனியன்ல சாரி எனக்கு வந்து நேச்சுரல் அப்படின்னு தோணலை. அண்ட் இன்னொன்று, நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ஷோல்டர்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் அப்நார்மலி ஹியூஜா ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு டெட் கிவ் அவே ஃபார் ஸ்டெராய்டு யூஸ். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்துப்படி நான் வந்து இது நேச்சுரல் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் நேச்சுரலா இல்லையா அப்படின்றத யாராலையுமே 100% அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அண்டில் அண்ட் அன்லெஸ் அவங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவர் பாத்ரூம்குள்ள போயிட்டு ஊசி குத்துறாரா இல்லையான்னு பார்த்தா மட்டும்தான் அவர் 100% நேச்சுரலா இல்லையா அப்படின்றது தெரியும். மற்றபடி இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னோட நாலேஜை வச்சு நான் பண்ண ஒரு ஸ்பெகுலேஷன், இதுதான் உண்மையா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் காலிவுட் ஆக்டர்ஸ் வீடியோ போட்டதுக்கே நிறைய காலிவுட் ஆக்டர்ஸ் கிட்டேருந்தே வன்மத்தை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பண்றதுக்காக எனக்கு தெலுங்கே தெரியாமலே நான் வந்து அந்த தெலுங்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு நானே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எஃபர்ட்டை பாராட்டி முடிஞ்சால் ஒரு 20,000 லைக்ஸ் கொண்டு வாங்க, பிகாஸ் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அண்ட் இதே மாதிரி பாலிவுட் ஆக்டர்ஸ் பற்றி இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் காலிவுட் ஆக்டர்ஸ் பற்றி இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன கோல்மால் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சியர்ஸ்.